நாய் நாலு நாயை கூட்டி கொண்டு வேட்டைக்கு போனால் அது சரியாக இருக்கும். கழுதை புலி 1000 கழுதை புலிகளோட போய் வேட்டையாடினால் சரியாக இருக்கும். ஆனால் புலி தனியாய் போய் வேட்டையாடினால்தான் அதற்கு பெருமையாக இருக்கும். தோற்போம் என்று தெரிந்தும் போராடி தோற்றமான மறவர்களின் பேரங்க நாங்க. பரவாயில்லடா 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 பரவாயில்லடா. எங்க பாட்டா அழகுமுத்து கோனை கைது பண்ணி நிறுத்திருக்கான். அங்க காட்டி கொடுத்த துரோகிகள் இருக்கான். வெள்ளக்காரன் படையில நின்று நம்மவனே சண்டை போட்டு தோக்கடிச்சிட்டான். அப்ப நம்ம பாட்டன் சொன்ன உரையாடல கவனி வீர வசனத்தை, ஏய் தோற்றாலும் செத்தாலும் இந்த மண்ணில் வீர மறவர்களாக விழுவோம். ஆனால் நீ வென்றாலும் வரலாற்றில் துரோகி என்றுதான் பதிவு செய்யப்படுவாய். அப்படி ஒரு நாள் எங்களுக்கு பின்னாடி வருகிற வரலாறு எழுதும். எப்படி தோத்தாலும் ஜெயித்த அணிச்சு நின்னாண்டா, எவனோடும் சேர்றடா. எம்ஜிஆர் நின்னா போடுவான், கருணாநிதி நின்னா போடுவான், ஜெயலலிதா போடுவான். இப்ப எடப்பாடி வரும்போது அவரை தமிழராக பார்க்க தயாராக இல்லை, அவரையும் ஒரு கவுண்டராகத்தான் பார்ப்பார்கள். கார்த்திக் வந்த போது ஆ தமிழர் கட்சி ஆரம்பிச்சு இல்ல தேவர். சரத்குமார் வந்தார் ஆ தமிழர் இல்ல நாடர். எங்க ஐயா ராமதாஸ் வந்தார் ஆ தமிழர் இல்ல படையாச்சு. எங்க அண்ணன் திருமாவளவன் வந்தார் நான் தமிழர் இல்ல நீ பறை. இந்த சகதிக்குள் சிக்காத ஒரே ஒரு மகன் நிற்கிறேன் என்றால் உங்கள் முன்னாடி நிற்கிற உங்கள் மகன் சீமான். நான் நிறுத்துகிற வேட்பாளருக்கு தேவரும் வாக்கு செலுத்துவார்கள், தேவேந்திரரும் வாக்கு செலுத்துவார்கள், நாடாரும் வாக்கு செலுத்துவார்கள், முத்தரையரும் வாக்கு செலுத்துவார்கள், கோணாரும் செலுத்துவார்கள், பிள்ளை முதலி உடையார் எல்லாம் ஐயா அவனுக்கு தெரியும் என் அண்ணன் தமிழன் நானும் தமிழன் அவனுக்கு தெரியும். ஒரே காற்று ஒரே தண்ணி ஒரே ரத்தம் ஒரே நிலம். இது உன் நிலமடா, நீனு நானும் ஒரு ரத்தமடா. யாரு மேல கீழி நாலு ரத்தம் ஒண்ணுதான். ஆக மொத்தம் நீ நானும் 10 மரம் தான். நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை பாடுறான்.